இசையமைப்பாளரும் நடிகர் மன விஜய் ஆண்டனியின் மகள் மீரா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சமீபத்தில் விஜய் ஆண்டனி இசை கச்சேரியில் கலந்து கொண்ட சம்பவம் பலராலும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணி அளவில் வீட்டில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மீரா. மீரா சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்தார். மன அழுத்தம் காரணமாக மீரா தற்கொலை செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக விஜய் ஆண்டனி இசை நிகழ்ச்சியை சென்றவர்கள் மீரா குறித்த தங்களது நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். மாணவி மீரா அவரின் அப்பா விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்கு வந்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த இசை நிகழ்ச்சி நடந்தது. இதில் விஜய் ஆண்டனி உடனே அவர் இருந்தார். இதில் மிக சிறப்பாகவே அவர் காணப்பட்டார். சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு இவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் என்று நம்ப முடியவில்லை. அவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கடுமையான மன அழுத்தத்திற்கு சென்று இருப்பார் என்பதை யாராலையும் நம்ப முடியவில்லை என்றனர். அவரின் பள்ளியை சேர்ந்தவர்களும் மீரா மிகவும் சுட்டி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறுவதை எங்களால் நம்பவே முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர் ஏற்கனவே தற்கொலை எண்ணத்தோடு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அது பற்றி விசாரணை செய்ய உள்ளனர். முதலில் மீராவின் பெற்றோரிடம் விசாரணை செய்ய உள்ளனர். தொடர்ந்து அவரின் நண்பர்களிடம் விசாரணை நடக்க இருக்கிறது. இவருக்கு வெறும் 16 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் இவர் பள்ளியில் சிறப்பாக இருந்தாலும் மன ரீதியாக கடுமையாக கஷ்டப்பட்டு வந்துள்ளார். 12 வகுப்பு படிப்பதால் கடுமையான பிரஷரில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுபோக அவர் அடிக்கடி தூக்கமின்றி தவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தூக்கம் வராமல் இருந்த இவர் தெரபி ஸ்டேஷன் சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பலரையும் அதிர்ச்சியில் ஆளாக்கியுள்ளது.